வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் 90 நாள் சேலஞ்சில் வெற்றிகரமாக 42வது நாள் வந்துட்டோம். அனைத்து சகோதரர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. 40 நாள் எல்லாம் கடந்த சகோதரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜஸ் நம்ம கட்டுப்பாட்டில் வந்துடும். நமக்கு வந்து எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜஸ் வந்தாலுமே அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்ட பணிகளை செய்வதற்கான உத்வேகமும், அப்புறம் இந்த ஆபாச விஷயங்களில் ஒரு அடிமைத்தலையாக மாறி போகும் நிலை மாறிடுங்க. சகோதரர்களை மன உறுதியோட நம்முடைய இந்த சமுதாயம் வலிமையடைய மிக மிக உறுதியாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும். நம்ம வலிமையாக இருந்தால் நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகள் வலிமையடையும், நம்ம வலிமையாக இருந்தால் நம் குடும்பம் வலிமையடையும், நம்ம வலிமையாக இருந்தால் நம் தேசமும் வலிமையடையுங்க. அதாவது ஒரு ஒரு தனி மனிதனிடமும் ஏற்படும் மாற்றம் தான் சமுதாய மாற்றமாக மாறும். ஸோ நம்ம வந்து நம்மை வலிமைப்படுத்துவது, உலகத்தை மாற்ற போகிறோமோ இல்லையோ, நம்ம வந்து நம்மை வலிமைப்படுத்துவதற்காக இந்த ஒரு குழுவாக இணைஞ்சு நம்ம இந்த பயணத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதில் பல சகோதரர்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆதரவாகவும் சப்போர்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரர்களே. இன்றைய தினம் 42வது நாளில் பல சகோதரர்களின் அனுபவங்களோடு இணைந்த கேள்வி பதில்களை பார்த்துடலாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சகோதரர்கள் விதவிதமாக கேட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடலாங்க. மேலும் சகோதரர்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கங்க. இப்போது அதிகமாக லைக் அண்ட் கமெண்ட்ஸ் போடும்போது நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஸோ ஆகவே நம்ம சேனல் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க ஷார்ட் வீடியோஸ் எல்லாம், அதுக்கு ரொம்ப நன்றி. அதே சமயத்தில் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டீங்கன்னா அது சர்ச்சிங்கில் வந்து மேலே வரும். அப்போது பலரும் பல இளைஞர்களும் இது வந்து பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு அமையுங்க. வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் ராஜா எப்போதும் போல ஒரு பாசிட்டிவ் போட்டிருக்காருங்க, அது பார்த்துட்டு போயிடலாம். சகோதரர் 56வது நாள் வந்திருக்கீங்க, வாழ்க வளமுடன். குடும்ப வாழ்க்கைக்குள் போக வேண்டிய தேவை யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் எல்லாம் அந்த பந்தத்தில் ஈடுபடலாம். உண்மையில் குடும்ப வாழ்வில் ஈடுபடுபவர்களில் பலருக்கும் அது சிறிது கால சுவாரஸ்யம்தான், ஆனால் அந்த சிறிது கால சுவாரஸ்யத்திற்காக வாழ்நாள் முழுவதும் சிக்கிக் கொள்கிறார்கள். இதைவிட மோசம் என்னவெனில், இதை கண்டறிந்து மேலை நாட்டிலும் மெதுமெதுவாக இந்தியாவிலும் இதற்கு தீர்வு என்கிற பெயரில் குறுகிய கால உறவுகளை தேர்ந்தெடுத்து வாழத் தொடங்குகிறார்கள். இது மிகவும் மோசமானது. ஏனெனில் உங்கள் உறவு குறுகிய காலமாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் முழுமைக்குமாக இருந்தாலும் சரி, மனித உடலுக்கென்று சில ஞாபக பதிவுகள் உள்ளன. கர்மவினை குறித்து பேசுகிற போது பிரபஞ்சத்தின் முதல் பெரும் பேரோசை தொடங்கி உடல் அளவிலான அனைத்து நெருக்கங்களும் உங்கள் கர்மவினையின் நினைவு பதிவில் உள்ளன. இதற்கு யோக மரபில் ருணனு பந்தம் என்று பெயர். சக்தி நிலையில் ஸ்தூல பரிணாமத்தில் உருவாகிற பந்தங்களை இச்சொல் குறிக்கிறது. இந்த பந்தத்தை கரைக்க பலர் பல பிறவிகள் எடுக்க வேண்டியுள்ளது. கட்டற்ற பாலியல் உறவை பலகாலமாக சமுதாயம் எதிர்க்க காரணம் ஒழுக்கம் சார்ந்த அம்சங்களுக்காக மட்டுமே அல்ல, அதில் கட்டுடைக்க முடியாத பந்தங்களை அது ஏற்படுத்தும் என்பதே ஆன்மீக ரீதியான அறிவியல் காரணம். எனவே பிரம்மச்சரியம் என்பது மதிப்பு மிக்க ஒரு தன்மை, ஒரு தெய்வீக தன்மை. இதை கடைபிடிக்க யாரும் யோசிக்க வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன் சகோதரரே, மிக அருமையாக சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தமாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாகவே வந்து பெண்களுக்கு ஏன் கற்பு அவசியம் அப்படிங்கிற தகுந்த மாதிரி வீடியோவும், ஆண்களுக்கு ஒழுக்கத்தை உயிரினின் மேலாக வச்சு போற்றணும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கிறேங்க. விரும்பியவர்கள் தாராளமாக வாழலாம், வலிமையான சமுதாயத்தை முன்னெடுத்து செல்லலாம். வாழ்க வளமுடன். நம்முடைய சமுதாயம் வலிமையடைய வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுக்கம் அது இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய உயிரணுக்களை நம்முடைய வாரிசுகளை நம்ம வீணாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ், அந்த ஒரு ஆண்மை தன்மை அது வந்துருச்சுன்னா நிச்சயமா ஒரு ஒரு இளைஞரும் வலிமை மிக்க விவேகானந்தரை போல வலிமை மிக்க மனிதர்களாக உலகத்தில் விளங்க முடியுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே, அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் வந்து கலியுக பீஷ்மர் அப்படின்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு, அதில் கொஞ்சம் மீதம் இருக்குது இன்னைக்கு படிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை பார்த்துடலாம்ங்க. சகோதரர் ஒரு எக்ஸாம்பிளோடு ஆரம்பிச்சு சொல்லியிருக்காரு. நீங்களும் ஒரு பெண்ணும், நாட் லவ்வர், ஃப்ரெண்ட், ஒரு 18 வயசுக்கு மேலே பார்க்குறவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆபாச படத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஃப்ரெண்டும் அந்த படத்தில் காமத்தை தூண்டக்கூடிய சீன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஹீரோயின் எல்லாத்தையுமே காட்டுறாங்க அப்படின்னா அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு இன்டர்வலுக்கு நீங்களும் அந்த பெண்ணும் வெளியில் வரீங்க. அப்போது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கண் அந்த பெண்ணோட பாகங்களில் நிலைக்க ஆரம்பிக்குது, நிலைக்கிறதுக்கான சூழல் உருவாகுது. சப்கான்சியஸ்லி உங்கள்
கவனம் இல்லாமலேயே உங்க கண்ணு உங்களுடைய நண்பராக பழகக்கூடிய பெண்ணின் உடலின் மீது பாய்கிறது. இஃப் யூ ஸ்டில் ஹாவ் டவுட் அந்த பொண்ணு கிட்டேயே கேட்டு பாருங்க. ஷி வில் சே, ஆமாடா என்ன நீ தப்பா தான் பார்த்த, பட் நான் அதை பெருசா பெருசுப்படுத்த வேண்டாம்னு விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் சப்கான்சியஸ் மைண்ட் இஸ். ரோடை பார்த்து வண்டி ஓட்டும் போது சைட்ல இது வருதுன்னு எது வருதுன்னு பார்க்காமயே உங்க கை ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போடும், விச் இஸ் அ எஃபெக்ட் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். தட் இஸ் வை மோஸ்ட் டீசன்ட் கேர்ள் கோ ஃபார் 18+ மூவிஸ் வித் எனி பாய், பிகாஸ் சப்கான்சியஸ்ல நீங்களே அவங்கள இப்ப அப்படி பார்க்கும்போது அந்த தியேட்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெறியோட தான் பார்ப்பாங்க. This is what the pawn is doing to you. It is preferring a image on girls. பொண்ணுங்க நான் இப்படி தான்னு உங்க சப்கான்சியஸ் மைண்டில் நம்ப வைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரன். அதானுங்க, ஸோ வாட்சிங் 18+ மூவி ஆர் பான் மூவி இஸ் அ பிக்கஸ்ட் த்ரீட் டு தி சொசைட்டி. ஆபாச படங்கள் பார்க்கறது சமுதாயத்துக்கு கேடுன்னு சகோதரர் சொல்கிறாரு. அதில் வந்து சகோதரர் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, நான் வந்து பாய்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், கேர்ளும் பாயும் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஒரு பையனும் பெண்ணும் நட்பாக இருக்கவே முடியாது ஆச்சுங்களா. ஒரு நட்பு அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆணிடம் சொல்ல முடியாத எந்த விஷயத்த ஒரு பெண்ணிடம் பகிர்ந்துக்க முடியும். அப்படி பகிர்ந்துக்கிட்டால் அது ஒழுக்கக்கேடான விஷயமா மாறிடும் இல்லைங்களா. அதே தான் இப்போ சகோதரர் சொன்னதுமே, ஒரு ஆண் தோழன் ஒரு ஆபாசம் நிறைந்த ஒரு படத்துக்கு போகும்போது அதனால் வரும் உடல் ரீதியான விளைவுகள் வேற, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு சக தோழி நல்லா படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படத்துக்கு போகும்போது அப்போது அந்த ஆண் அந்த பெண்ணை பார்க்கும் விதம் எப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்க கூடாதுன்னு நம்ம பெரியோர்கள் ஏன் அப்படி சொன்னாங்க? நம்முடைய முன்காலத்துல கல்வி முறைகள்ல ஏன் பெண்கள் வந்து தனியாகவும் ஆண்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கை முறைன்னு தனியாகவும் கல்வி முறையை வகுத்து வச்சாங்க? நம் முன்னோர்கள் எல்லாம் தெரியாமையா வச்சிருக்காங்க. ஆனா இப்போ வெளிநாட்டுக்காரன் கல்ச்சரல் இம்ப்ரூவே ஆகாத ஒரு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்து அதை காப்பி அடிச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அதனால ஏற்படுற பின்விளைவுகள் தான் இவ்வளவு சகோதரர்கள் வந்து இந்த ஆபாசம் போன்ற விஷயங்கள்ல சிக்கி தத்தளிச்சுட்டு இருக்கிறது. இது ஒரு போதை பழக்கம் அப்படிங்கிறது தனக்குத்தானே தெரியாம சிக்கிக்கிறாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் சகோதரர் வந்து சம்மரியா சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு பார்த்துடலாங்க. புஷ் அப் ஆஃப்டன் வென் யூ ஹாவ் எ மூட், கீப் ட்ரூ அஃபெக்ஷன் கேர் ஆன் யுவர் சிஸ்டர்ஸ் மதர்ஸ் டு அவாய்ட் 18+ வேப்பிங், டோன்ட் ஈவன் வாட்ச் 18+ பான் மூவிஸ், யூஸ் ஃபோன் டோன்ட் யூஸ் ஃபோன் வித்தவுட் எனி பர்பஸ். ஒரே கேள்வியில் நீங்கள் எல்லோரும் திருந்தணுமா? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு டாட்டர், அவளுக்கு உங்கள் மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? உங்களை மாதிரி சுய இன்பம் செஞ்சுட்டு தண்ணி கஞ்சா போன்ற கெட்ட பழக்கங்கள் பழகிட்டு ஒரு பையன் இருந்தால் உங்கள் பொண்ணுக்கு அந்த அதே மாதிரி பையன் வாழ்க்கை துணையாக வந்தால் சந்தோஷப்படுவீங்களா? புரிந்து உணரு, உன்னை அறிந்தால் நீ இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். லாஸ்ட் நோட் அண்ணா, நீங்கள் பண்ணுறது புண்ணியம். இந்த கலியுக பீஷ்மர் ஒரு தீவிர சிவபக்தன். என்னோட நட்பும் ஈசனோட ஆசியும் உங்கள் கூட என்றைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லோருடைய கடமை. வாழ்க வளமுடன் சகோதரரே. மிக அருமையாக எழுதியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சகோதரர் ஒரு 20 வயசில் இவ்வளோ தெளிவாக எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படித்ததுக்கு காரணம். சகோதரர் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாரு, அதாவது காம உணர்வுகள்லாம் வரும்போது உடல் பயிற்சி புஷ்அப் போன்ற விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துறது, அதுக்கப்புறமே வந்து நம்மோடு வாழ்ந்துட்டுருக்கிற சகோதர சகோதரிகள் மற்றும் அம்மா அப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மேலே வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷனோடு இருக்கும்போது அதே சமயத்தில் ஆபாச விஷயங்களை தவிர்க்கும் போதும், மேலும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனெல்லாம் யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத சமயங்களில் அதை கிட்ட கூட நெருங்காமல் விலகி இருக்கும் போதும் நம்ம வந்து பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகள் இந்த அடிக்ஷன்லேருந்து எளிமையாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்புறம் சகோதரர் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா அந்த பெண் குழந்தைக்கு இந்த மாதிரி அடிக்கடி சுய இன்பம் செஞ்சு வாழ்க்கையை வீணடித்த கெட்ட பழக்கங்கள் நிறைஞ்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம மனசார நினைக்க மாட்டோம் இல்லைங்களா. அதே மாதிரியே தான் நம்மளும் அதே மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. 20 வயசில் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சகோதரர் தெளிவாக நம்முடைய சமுதாயத்துக்காக நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சகோதரரே. இந்த மாதிரி நம்ம சகோதரர்கள் செலிபஸிக்காக பிரம்மச்சரியத்துக்காக இப்போ ரமேஷ் ராஜா சகோதரர் பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரிலி நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய எழுதுறாங்க. இப்போ நான் வந்து புது விஷயங்கள் சொல்லணுங்கிற தேவை கூட குறைஞ்சிருச்சு, ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்களை நம்ம சகோதரர்களே இது சொல்லுங்கன்னு அனுப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப நன்றி தான் சொல்லணும், சந்தோஷமா இருக்கு. பலரும் இதுக்கு ஒரு விழிப்பு நிலை அடைஞ்சு
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்துகிறாங்க, இன்னும் மக்களுக்கு போய் சேரணும்னு மனசார விரும்புகிறாங்க. ஈவன் பல சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புகிறாங்க சப்போர்ட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கோம், நம்முடைய சமுதாயம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் எல்லா மாற்றங்களும் படிப்படியாக நம்ம புரட்சியே வேண்டியதில்லை. குருநாதர் வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி திரட்சி, தனி மனிதன் வலிமையடையும் போது படிப்படியாக நம்ம சமுதாயம் வலிமையடைங்க. தனி மனிதன் வலிமையடைவதற்கு மிக அடிப்படை, மிக பேசிக் இந்த செலிபஸி. நம்முடைய உயிரணுக்களை வீணாக்காது காப்பது தானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சசிகுமார் சகோதரர் போட்டிருக்காரு, வாழ்க வளமுடன் அண்ணா. அமெரிக்காவில் சிக்காகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பேசினார் என்பது உலகம் அறிந்த விஷயம். சுவாமி அவர்கள் பேசிய பிறகு ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார், நான் அங்கு பேசியதுக்கு தைரியமும் அனைவரையும் ஈர்க்கும் சக்தியும் எனக்கு கொடுத்தது பிரம்மச்சரியம் மட்டுமே என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியுள்ளார் எனவே பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதண்ணா. உங்களுக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோதரர் விவேகானந்தர் பிரம்மச்சரியத்தை பத்தி உயர்வா அவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. அதாவது உணர்வால் கூட காம எண்ணங்களை நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவ்வளவு அழுத்தமா சொல்லியிருப்பாரு. விவேகானந்தர் மட்டும் இல்லைங்க, நம்ம சித்தர்கள் இருந்து அனைவருமே இதை ஆழமா சொல்லியிருப்பாங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. விவேகானந்தர் பாருங்க, சிக்காகோ மாநாட்டில் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களை சார்ந்த அறிஞர்களும் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது, அனைத்து மதங்களுக்கும் தாய் மதமாகிய நான் சனாதன தர்மத்தில் நம்ம பாரத கலாச்சாரத்திலேருந்து வந்திருக்கிறேன்ட்டு அவர் பேச ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கு அந்த சரித்திரத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு ஒரு ஈர்ப்பு ஆச்சுங்களா. அந்த ஈர்ப்பு எங்கேருந்து கிடைக்கும்? நம்முடைய செலிபஸை ஃபாலோ பண்ணும்போது, பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஈர்ப்பு கிடைச்சது. உலகமே அவரை தூக்கி கொண்டாடுச்சு. அதுக்கு என்ன, விடாமுயற்சியோடு அவர்கள் பயிற்சிகளையும் சொற்பொழிவுகளையும் நடத்திட்டே இருந்தார். எப்போ ஒரு மாற்றம் வரும் வரை, ஒரு சமுதாய மாற்றம் வரும் வரை தன்னுடைய அந்த பயணத்தை அவர் நிறுத்தவே இல்லை. அவர் ஓரளவு இனிமேல் சமுதாயத்தில் வந்து தன்னுடைய தேவை போதும் சொல்கிற வரைக்கும் சொல்லியாச்சு, கேட்குற வரைக்கும் கேட்டாச்சு, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்தாச்சு, இதுக்கு மேலே நம் காலம் போதும்னு அவர் முடிவு பண்ணி இறைவனோடு கலந்துட்டாருங்க. நம்ம வாழ்க்கை பயணம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. எவ்வளவு தூரம் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போவோம். நம்ம பர்பஸாக அது கொண்டுட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி இல்லைங்களா. வாழ்க வளமுடன். கிரீன் யூனிவர்ஸ் பாலு மகேந்திர சகோதரர், சகோதரர்களே, பஞ்ச இந்திரியங்களை அடக்கி சிந்தையில் ஆழ்ந்து உள்கட என்று கடந்து செல்லும் போது உணரலாம் உண்மையை. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன் சகோதரரை, அருமையாக சொல்லியிருக்கீங்க. ராஜேஷ் எஸ் சகோதரர், அண்ணா நீங்க இந்த ஒரு கொஸ்டியன் ஆன்சர்லேயே நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கேள்விகளும் கேரளாவில் இருக்கேன். எங்கள் நாட்டில் இதை பற்றி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இருக்குது, இன்க்ளூடிங் நியூஸ் பேப்பர். 60 டேஸ்க்குள்ளே ஆண் உறுப்பு வளர்ச்சி, 6 இன்ச் லென்த் எக்ஸ்டென்ஷன், இப்படியெல்லாம் மக்கள் இதுக்கு இப்படி ஆணுறுப்பு லென்த்துக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் மக்கள் இந்த மேட்டர் எல்லாம் நிறைய எக்ஸைட்டட் ஆயிருக்காங்க, பிகாஸ் தே டோன்ட் நோ வாட் இஸ் செலிபஸி அண்ட் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ். கண்டிப்பாக சகோதரன், ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இன்பம் அப்படின்னு தேடிட்டு ஓடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை பயணத்தில் ஒரு மனுஷன் நிம்மதியை தேடி போனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷத்தை தேடி போனால் துன்பமும் சேர்ந்து வரும் ஆச்சுங்களா. அப்போது நான் சந்தோஷம்ட்டு போகும்போது, மகிழ்ச்சி அப்படின்னு போகும்போது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முழுமையாக ஒரு இன்பம் அதிகமாக தேடும்போது அங்கே துன்பமும் வர ஆரம்பிச்சிருங்க. ஆகவே தான் ஒரு ஆழ்ந்த அமைதியும் ஒரு நிம்மதியும் தேடி மனிதன் போகணும். ஒரு இனப்பெருக்க பாகம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிற பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். ஆண் உறுப்பானது இனப்பெருக்க பாகமானது முழு வளர்ச்சி அடைஞ்ச நிலையில 2 முதல் 3 இன்ச் வரைக்கும் இருந்தா போதும், குழந்தை அப்படிங்கிறது பிறக்கிறதுல எந்த குழப்பமும் கிடையாது ஆச்சுங்களா. இது பேசிக். அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னா அவங்க ஜீன் வழியில் இருக்கிறதா. ஒரு குறிப்பிட்ட ஆண் மகனுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண் மகனுக்கும் இவ்வளவுதான் வளர்ச்சின்னு ஒரு இது இருக்கு. அது விட்டுட்டு ப்ரொமோட் பண்ணுறது, அதை வந்து அதில் இன்பம் இருக்குது, அது பெருசாக இருந்தால் இன்பம் எச்சு, சிறுசாக இருந்தால் கம்மியாக இருக்குது, எல்லாம் ஒரு சாரார் வந்து சமுதாயத்தை சிதைக்கும் வேலை. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில், இப்போ தமிழ் தேசம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து கேரளா தனி இல்லை, தமிழ்நாடு கூட சேர்ந்தது, தமிழ்நாடு தனி இல்லை, கேரளா கூட சேர்ந்தது. அதே மாதிரியே தெலுங்குங்கிறது தமிழிலிருந்து வந்தது தான், கன்னடங்கிறது தமிழ்லேருந்து வந்தது தான். அது எப்படி வேணாலும் சொல்லலாம், கன்னடம் தமிழ் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இப்போ எப்படி மதுரை தமிழ், சென்னை தமிழ்னு பிரிஞ்சது, எப்படி சென்னையில் ஒரு மாதிரி தமிழ், கோயம்புத்தூரில் எப்படி ஒரு வகையான தமிழ், அதே மாதிரி தான் கேரளாலையும். நம்ம கேரளாவில் அவங்க மலையாளத்தில் பேசுகிற நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், நம்ம பேசுகிறத அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே இந்த சவுத் இந்தியா அப்படிங்கிறது தமிழ் மக்களுடைய ஒரு பிரிவுகள் தான் ஆச்சுங்களா. அப்போது
அந்த ஒரு அவ்வளவு ஒரு டென்சிட்டியான ஸ்ட்ராங்கான ஒரு கலாச்சாரத்தை கொண்ட நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு, அதாவது 2000 வருட அனுபவங்கள், 5000 வருட அனுபவங்கள், 10000 வருட அனுபவங்களை எல்லாம் தூக்கி குப்பையில போட்டு ஒரு 50 வருஷம் கூட இல்லைங்க, ஒரு 30-40 வருஷமா சிலர் கிளப்புற புரளியை நம்பி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்கள் எல்லாம் காத்துல பறக்க விட்டு இப்ப சாதாரணமா இது சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி இழக்கிறோம். அந்த இன்பமும் சந்தோஷமும் நமக்குள்ளாகத்தான் இருக்கு. நம்ம அறிவை நம்ம விருத்தி செஞ்சுக்கும் போது அந்த சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தெளிவடையும். இன்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துதான் நமக்கு கிடைக்கணுமே ஒழிய வெளியிலிருந்து கிடைக்கிறது எல்லாமே ஒரு மாயை. நம்ம கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த இன்பம் தான் நிலையானது. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து வந்து பீஷ்மா நேசன் அப்படிங்கிற சகோதரர் போட்டிருக்கீங்க, வித் காட்ஸ் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 200 டேஸ் அண்ணா, இட் வுட் நாட் பி பாசிபிள் வித்வுட் காட்ஸ் கிரேஸ் அண்ணா, ஐ ஹோப் லைஃப் இஸ் கெட்டிங் எ குட் சேஞ்ச், தேங்க்யூ அண்ணா. கண்டிப்பாக உங்களோட டெய்லி வீடியோஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. திஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், திஸ் இஸ் எ ஜேர்னி, ஹேவ் டு ட்ராவல் ஆஸ் லாங் ஆஸ் இட் கோஸ் அண்ணா. கண்டிப்பாக சகோதரன், இது வந்து ஒரு பயணம். இந்த பயணத்தில் நம்மள ஒரு சின்ன கருவி ஆச்சுங்களா. நான் சொல்றது பெரிய விஷயம் இல்லை, என்னை மாதிரி கோடிக்கணக்கில் சொல்லி வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொல்றவங்க இன்னும் சொல்றவங்க வருவாங்க ஆச்சுங்களா. ஆனால் இது இந்த விஷயத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதன் உண்மைத்தன்மையும் அதில் நம்ம வாரிசுகளே இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய ஜெராக்ஸ் தான் இருக்கு. கோழி முட்டைக்கும் கோழிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, முட்டையில் இருக்கிற உயிர் தான் கோழியில் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய விதைகளை நம்முடைய ஸ்போம்ஸை நம்ம வந்து காப்பாற்றி வச்சுட்டு இருக்கும்போது நம்முடைய உயிரணுக்கள் நமக்குள்ளாக முக்தி அடைஞ்சு நம்முடைய இந்த ஒற்றை உயிரையும் வினைப்பதிவுகள்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகுங்க. ஸோ சகோதரர்களே, நீண்டகால பயணம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி 200 நாள் கடந்திருக்கீங்க. 200 நாள் பயணம் அப்படிங்கிறது வந்து இப்போதைய சமுதாயத்தில் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் 200 நாள் இல்லை, 10 வருஷம் 12 வருஷம் செலிபஸில் இருக்கிறது ஒரு ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்த நம்ம கலாச்சாரம் தான் இப்போ இந்த அளவுக்கு மாறியிருக்குது. இப்போது திரும்பவும் அந்த டேபிளில் டேர்ன் அரவுண்ட் பண்ணுற மாதிரியான சூழலை நம்ம இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்கான இறைவன் துணை இருக்கணும். பல சகோதரர்கள் செலிபஸியில் ஸ்ட்ராங் ஆகணும். செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கிற சமுதாயம் மட்டும்தான் உலகத்தையே ஆட்சி செய்யும் சக்தி வாய்ந்ததாக மாறுங்க, மற்றது எல்லாமே மாயையாக மாறிடும். வாழ்க வளமுடன் சகோதரர்களை. எப்பேற்பட்ட கலிகாலம் வந்தாலும் சூழல் வந்தாலும் செலிபஸியில் நிலைச்சிருக்கிறவங்கனால அதுலேருந்து மீண்டு வர முடியும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், சார் உங்களுக்கு முன்னாடி வீடியோவில் வழுக்கை மாதிரி இருந்துச்சு, இப்போ நன்றாக முடி இருக்குங்கிறீங்க. சகோதரர், ஆக்சுவலாக வந்து நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன், என்னுடைய தாத்தாக்கு முடி கிடையாது, என் தந்தையாருக்கும் முடி கிடையாது, என் பெரியப்பா சித்தப்பா ஒருத்தருக்குமே முடி கிடையாது, எல்லாருக்குமே பால்டு ஹெட் தான். எனக்குமே அப்படித்தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் வருங்காலத்தில், இன்னும் 10 வருஷம் போனீங்கன்னா. ஏன்னா இது ஜீன், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனாலங்க அப்போது நான் முடிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம்தான், முடி வெட்டாமல் இருக்கேன், வெட்டுனா மறுபடியும் அந்த மாதிரி தெரியல ஆச்சுங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து கெமிக்கலை அவாய்ட் பண்ணிடும். எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம உடலுக்கு தேவையே கிடையாது ஆச்சுங்களா. பல்லு வளர்க்குறதுலேருந்து தலைக்கு போகிறதுலேருந்து சோப்பு ஷாம்பு இந்த டிவியில் விளம்பரம் பண்ணுற எந்த பொருளும் நமக்கு தேவையே இல்லை, எடுத்துக்கவே வேண்டியது இல்லைங்க. இயற்கையாக ஏதாச்சும் கிடச்சிதா? ஒன்றும் இல்லைங்க. வேப்பந்தலைக்குது வெயிலில் காய போட்டு அரைச்சி எடுத்து வச்சோம்னா அது ஒரு பவுடர் ஆச்சுங்களா. அதே மாதிரியே ஊஞ்சல் மரம் இருக்குது, அதில் இருக்கிற தலை வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சோம்னா அது அரப்பு. சீக்காய் தலை போட்டோம்னா சீக்காய் போட்டு அரைச்சா சீக்காய் தூள். இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை அது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதையவே போய் தேடி போய் எடுக்கணுங்கிறது இல்லைங்க. பருப்பு வகைகள் எதாக இருந்தாலும் போதும், நம்ம உடம்புல இருக்கிற சில இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்குகளை போக்கடிக்கிறது தானே. நம்ம ஒன்றும் ஆயில் ஃபீல்டில் வேலை செய்யல. ஸோ கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். கெமிக்கல்ஸே யூஸ் பண்ணக்கூடாது. வெள்ளை சர்க்கரை ஆயில் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவநாகரீக உலகத்தில் புதுசு புதுசாக ப்ரொமோட்டட் பண்ணி வர்ற விஷயங்கள் இருந்தாலும் தப்பிச்சுக்கோங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையை வந்து ஓரளவாயினும் இப்போ ஓடிட்டு இருக்கிற அந்த வேகத்திலேருந்து நம்மளை தனிச்சு வெளியில் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் அது கேட்டதுனால நான் சொல்கிறேன், அதாவது எப்போதும் நான் இன்னொரு சொல்லிடுறேன், ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. புத்தர் நல்லவராக இருந்தாரனோ இல்லை இயேசு இப்படி இருந்தாரனோ இல்லை காந்தி அப்படி இருந்தாரனோ சொல்கிறதுல பயன் இல்லை. ஆனால் அது எப்போ பயனாகுன்னா அந்த மாதிரி நம்ம வாழும்போது ஆச்சுங்களா. என்னை உதாரணமாக எடுத்துக்கணும்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். நான் ஒரு எனக்கு ஒரு துணுக்கு தான், ஒரு தூஸ் ஆச்சுங்களா. நிறை குறைகள் நிரம்பிய ஒரு சாதாரண மனிதன் தான் நான். ஆனால் நான் சொல்லு வர விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செலிபஸில் ஸ்ட்ராங்காக இருங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸுக்கு வந்து அளவே இல்லை. அவரவர்களின் உச்ச நிலையில் வாழ முடியும் ஆச்சுங்களா. இப்போ நான் இந்த உடல் இருக்குன்னா இந்த உடல் இதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஹை லெவல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா.
இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜித் குமாரோட ஹை லெவல் கெப்பாசிட்டியில் வாழணும்னா முடியாது. என்னுடைய உடலில் ஹை லெவல் கெப்பாசிட்டி என்னவோ அது செலிபஸினால சாத்தியமாகும். ஒரு ஒருத்தருக்கும் அது சாத்தியமாகும். ஒரு ஒருத்தரும் தனி சூரியனை போல வாழ்க்கையில் சிறப்பாக கொண்டு வர முடியுங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது போக்கோ லோக்கோங்கிற சகோதரர், ஐயா வெட் ட்ரீம்ஸ் பற்றி கூகுளில் சர்ச் பண்ணால் வெட் ட்ரீம் காசஸ் அம்னீசியா இன்சோமியா ஜாயிண்ட் பெயின் ரொம்ப பயம் பயம் போட்டிருக்காங்க, ப்ளீஸ் கிளாரிஃபை. அதாவது சகோதரே, வெட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வேற, சுயன்பம் அப்படிங்கிறது வேறையா? ரெண்டுமே ஒன்று தானே, ஒரு விதத்தில் ஒன்று தானே வரும். வெட் ட்ரீம்ஸ்னால் என்ன? நம்முடைய அழுக்கு, மனசில் இருக்கிற அழுக்குகள் நம்ம தான் உருவாக்கிட்டோம்ல, பல்வேறு தலைமுறைகளாக வந்து அந்த அழுக்குகள் அந்த லஸ்டான விஷயங்கள் வந்து இணையதளங்களை நோண்டி நோண்டி அது இதுன்னு பார்க்கறதுனால அதிகப்படியாக தூண்டப்படுது. போன தலைமுறை எல்லாத்தையும் விட இந்த தலைமுறையில் அதிகமான குப்பைகளை நமக்குள்ளே ஏற்றிக்கிறோம். தேவையில்லாத விஷயங்களாக படிக்கிறோம், தேவையில்லாத விஷயங்களையே நம்ம ஏற்றுக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து வெட் ட்ரீம்ஸ் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு பலருக்கும். அப்போ வெட் ட்ரீம்ஸ் வருது அப்படின்னா இந்த பாதிப்புகள்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்சோமியா ஜாயின் பெயின்லேருந்து எல்லாமே வருதுங்கிறாங்கன்னா சுயன்பம் பண்ணுறதுனாலே அது வரும், இனப்பெருக்க வேலை செய்கிறதுனாலே அது வரும். ஆகவே இது வெட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணணும்னாலும் நம்முடைய இந்த மாதிரியான பல்வேறு உடல் வியாதிகள் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் மிக முக்கியமான விஷயம் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் மாற்றத்தை உருவாக்குங்க. அதுதான் அடிப்படை. நம்ம தமிழ் தேசத்தின் அடிப்படையே அதுதான். ஆச்சுங்களா, தமிழ் மொழியில் நம்முடைய முன்னோர்கள் பேசின விஷயங்கள்ல பேசிக்காக இருக்கிறதே அதுதான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். ஆகவே பயப்பட வேண்டாம். ஆச்சுங்களா, ஒரு குறிப்பிட்ட செயல்னால ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த குறிப்பிட்ட செயலை செய்யாமல் இருக்கணும். இப்போது செலிபஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் செய்யணுமா? நிஜமா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கைக்கு காலை வச்சுட்டு சும்மா நம்ம கடமை என்ன, நம்ம வேலைகள் என்ன, அதில் கவனம் செலுத்திட்டு ஒரு அமைதியாக வாழ முடியல அப்படின்னா அமைதியாக வாழ்றதுக்கான பக்குவத்தை வளர்த்திக்க தியானம் மெடிடேஷன்லாம் செஞ்சுட்டு செலிபஸை ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் அரிசஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வெட் ட்ரீம்ஸ் வருதுன்னா அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இது ரொம்ப கஷ்டங்களா? ரொம்ப எளிமை. ஆனால் என்ன ஒரு சின்சியாரிட்டி, நம்மளை நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நம்மளை நம்ம லவ் பண்ணால் உலகமே நம்மளை லவ் பண்ணும். அதே மாதிரி நம்மளை முதல் நம்ம விரும்பி நம்ம உடலுக்கு தேவையானதை, மனதுக்கு தேவையானதை, உயிர் அணுக்களுக்கு தேவையானதை நம்ம வந்து விரும்பி கொடுக்க ஆரம்பித்தோம்னா நம்ம உடல் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். ராமமூர்த்தி, அண்ணா எந்த திசை நோக்கி தலை வைத்து படுக்க வேண்டும்? தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கணும் சகோதரன், தெற்கு பக்கம். ஆச்சுங்களா, வடக்க தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போது வடக்கு டேஞ்சர். அப்போது அதுக்கு நேர் ஆப்போசிட் திசை தெற்கு தலை வச்சு படித்தா ரொம்ப நல்லது. ஆச்சுங்களா, கிழக்கு மேற்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது இல்லைங்க. பெரும்பாலும் தெற்கு தலை வச்சு படுங்க, நல்ல டீப் தூக்கம் வரும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னொன்று, மேற்கு கிழக்கு திசைகளில் தலை வச்சு படுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இரவு நேரம் தான் தூங்குவோம், இரவு நேரம் சூரியன் மறைஞ்ச இடம் மேற்கு. ஆகவே மேற்குள் தலை வச்சு படுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் காலையில் பகல் நேரங்களில் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு வரவங்க, பகல் நேரங்களில் தூங்குறவங்க கிழக்கு தலை வச்சு படுக்கலாம். இந்த எந்த கன்ஃபியூஷனும் ஆகிக்காமல் இருக்கணும் அப்படின்னா தெற்கு தலை வச்சு படுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சிவகுமார் சார் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, கலியுகம் முடிய போகிறதா? இன்னும் 400,000 ஆண்டுகள் உள்ளதாக சில வீடியோக்களில் கூறுகின்றனர், ஆனால் மகாபாரதத்தில் கலியுகம் எப்படி இருக்கும் என்று கூறியது அனைத்தும் இப்போது தான் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன் சகோதரன். கலிகாலம் தொடங்கியாச்சு. ஆச்சுங்களா, கலிகாலம் தொடங்கியாச்சு. அது தொடங்கினது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா மகாபாரதத்திலேயே அறிவிச்சிட்டாங்க, கலிகாலம் தொடங்குது. மகாபாரதத்தில் கலிகாலம் எப்போ தொடங்குதுன்னு பாருங்க, தெய்வீக சக்தியோடு பிறந்த அனைவரும் அழிகிறாங்க. ஆச்சுங்களா, அனைவரும் அழிகிறாங்க. சூரியன் மூலமாக பிறந்த கர்ணன்லேருந்து தர்மர்லேருந்து பீமர்லேருந்து எல்லாருமே தெய்வீக பிறவிகள், தேவர்கள்லாம் பிறவி எடுத்துகிட்டு வந்த காலம் முடிஞ்சு மனிதர்களின் பிறவி தொடங்குது. அப்புறம் களி உள்ள வர்ற சமயத்தில் எதை நோக்கி நான் களி உள்ள வரலான் இருக்கேன், எனக்கு வந்து ஒன்று பெண் மூலமாக உள்ள வர்றேன், இல்லைன்னா செல்வம் பணத்தின் மூலமாக உள்ள வர்றேன், இல்லைன்னா மண் ஆசை மூலமாக உள்ள வர்றேன். அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 வகைகள் கேட்கும்போது, அப்போது பாரத தேசத்தில் மன்னராக இருந்த ஒரு மிகப்பெரிய ஞானி அவர் என்ன சொன்னார், பெண் மூலமாக வேண்டாம், ஏன்னா நம்ம பெண்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற தேசமாக போச்சு. அடுத்தது மண் இந்த இடத்துக்காகவும் வேண்டாம், அமைதியாக இருக்கட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் செல்வத்து மூலமாக வந்துட்டு போட்டு வணிக போட்டிகளாக நடந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்போது அந்த மாதிரி கதையில் வரும், அது ஆரம்ப கட்டம். ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் தங்கத்துக்காக தவறு செய்ய தரவு செய்ய பணம் பணம் பணம்னு போயிட்டு இருந்தாங்க. அந்த இதெல்லாம் முத்தி போய் இப்போது காமம், இந்த இனப்பெருக்க வேலைகள், அது மூலமாகவும் களி உள்ளே வந்தாச்சு. இதுதான் ஆபாசம், சுய இன்பம் இவ்வளவு பெருகி இருக்கு இல்லைங்களா, களி வந்துருச்சு.
செல்வத்தின் மூலமாகவும் வந்துருச்சு. எப்படி வந்ததுன்னா, தங்கம் முக்கியம்னு வந்து தங்கமெல்லாம் பத்தாது, ஏன்னா தங்கம் பூமியிலும் தோண்டி எடுக்க முடியல, அளவுக்கு மீறி மனுஷனோட ஆசை அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ தங்கமெல்லாம் வேண்டாம், நான் காகித தச்சடிச்சு தரேன், அதுவே தங்கமா நினைச்சுக்கங்க அப்படின்னு அமெரிக்கக்காரன் சொல்லிட்டேன். அப்போ கோடான கோடி கணக்கே கிடையாது, ட்ரில்லியன் 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 அச்சடிச்சு தர்றாங்க, மனுஷனுக்கு பத்த மாட்டேங்குது, அந்த பணமும் பத்த மாட்டேங்குது, வந்துட்டே இருக்குது. அப்போ அதே மாதிரியே ஆபாசம் பணத்தின் மூலமாக, அப்புறம் பூமி லேண்டு லேண்டுக்காக வந்து தீவிரவாதிகள் ஆகிறது, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா மதம் அது இது, ஏன்னா ஒரு மனுஷன் தன்னைத்தானே முழுமையடைய செய்வதற்காகத்தான் கலாச்சாரங்களும் மதங்களும் கட்டமைக்கப்படுது. ஆனால் தன்னைத்தானே முழுமையடைஞ்சிக்கணுங்கிற ஒரு பேசிக் அறிவு இல்லாமல் அடுத்தவனை திருத்தருக்கு கிளம்புறது தான் இப்போ மதத்தின் முக்கிய வேலையாக இருக்குது ஆச்சுங்களா. தன்னுடைய சமுதாயத்தை தன்னுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தி கொண்டு வரணுங்கிற ஒரு இது இல்லாமல் நாடு பிடிப்பதும் அதெல்லாம் தேவையா? ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு நல்ல ஒரு செழுமையான மனித இனம் வளர்வதற்கும் நாடு பிடிக்கிறதுக்கு தெரியறதும் ஒரு ஒரு கலாச்சாரத்தை அமைத்து இன்னொரு கலாச்சாரத்தை வளர்த்துறதும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மதம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ எல்லா விதத்திலும் களி அப்படிங்கிறது வந்து உலகம் முழுவதும் விரவி இருக்கு ஆச்சுங்களா. இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மலையுச்சியிலிருந்து ஒரு 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 மிகப்பெரிய கல்லை உருட்டி விட்டாச்சுன்னா படுவேகமாக போயிட்டு இருக்குது ஆச்சுங்களா, படுவேகமாக உருண்டு போயிட்டு இருக்குது. அப்போது அது எப்போ முடியுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேகத்தை பொறுத்து, இன்னும் வேகம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மனித சமுதாயம் கலியுகத்தின் முடிவையும் பார்க்கும். அதுக்கு முன்னே அதில் யார் யார் தப்பிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, இந்த உலக பற்று உலகத்தினுடைய இந்த சுழல்களில் இருக்கும் பற்றுக்கள் இருந்து தன்னை விடுவிச்சு கொண்டவங்க, இவங்கெல்லாம் வந்து ஓரளவு இறைவனோடு தன் உயிரே போனாலும் ஆண்டவங்கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பற்று இல்லாத நிலையில் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இதிலெல்லாம் இந்த தலைகளிலிருந்து விடுபட்டு வாழ முடியும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து சிவகுமார், உடல் முழிக்க உயிர் அணுக்கள் நிரம்ப எத்தனை நாட்கள் ஆகும்? உடல் முழுக்க உயிர் அணுக்கள் நிரம்ப எத்தனை நாட்கள் ஆகும்னு சகோதர வயசுக்கு வயசு மாறுபடுங்க. அப்போ வந்து ஃப்ளாட் லைன் வர்றது தான் அதுக்கு ஒரு காலகட்டமாக எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து 10 நாள் 12 நாள் கடக்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருக்கும், அதுக்கப்புறம் எனர்ஜி வந்து நார்மலைஸ் ஸ்டேபிள் ஆகும், பெருசாக பெனிஃபிட் தெரியாது. அப்போ ஃப்ளாட் லைன் அப்படிங்கிறது உடலில் குறைபாடுகள் நிறைய இருக்கும் இல்லைங்களா, பல வருஷமாக வீணாக்கி வீணாக்கி அந்த குறைபாடுகளை சரி செய்யறதுக்கு அந்த எனர்ஜி எல்லாம், இப்போது கிணத்துலேருந்து ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வாளியில் இருக்கிற தண்ணியை எடுத்து செடிகளுக்கு ஊற்றுவாங்க இல்லைங்களா, அப்புறம் வாளி எம்டியாகவும்ல மறுபடி சேந்தனும் இல்லை, அந்த அந்த காலகட்டம் தான் ஃப்ளாட் லைன் சொல்கிறது. அப்போது திரும்பவும் உயிர் சக்தியை எடுத்து கொண்டு வந்து நம்ம உடலின் குறைபாடுகளை சீர் செய்யும் வேலை நடக்கும். இப்போது முதல் முறையாக எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நாள் அது அது வந்து பார்த்தீங்கன்னா உயிரடுக்கல் நிரம்பிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம். இளமையாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் முழுக்க உயிரணுக்கள் நிரம்பிடும். அதே மாதிரியே வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 20 நாள் ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு 30-40 நாள் ஆகும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது கிருஷ்ணா சிபி சகோதரர், ஐயா நான் 12 வருடங்கள் சுயன்பம் செய்தேன், இப்போது விட்டுவிட்டேன், 15 நாட்களாக விட்டுவிட்டேன், இனி நான் செலிபஸை கடைபிடித்தால் வெற்றி காண முடியுமா? வாழ்க வளமுடன். 12 வருடங்கள் தான் இப்போ இருக்கிற தமிழ் சமுதாயத்திலேங்க குறைஞ்சபட்சமே 10 வருஷமாச்சு இயல்பம் பண்ணிடுறாங்க ஆச்சுங்களா. அப்புறம் நீங்கள் 60 வயசாக இருந்தாலுமே நீங்கள் செலிபஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம உயிரணுக்களே நீங்கள் அப்போவாச்சும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்ற தொடங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் கடந்துடணும். 48 நாள் கடந்துட்டீங்கன்னா தான் உங்கள் மேலே உங்களுக்கே நம்பிக்கை வரும், உங்கள் மேலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இல்லைன்னா நான் 20 நாள் கடந்துட்டேன்னு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும், 21வது நாள் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. ஆகவே முதல் நாள் இருந்த அதே உஷாரோட 48 நாள் வரைக்கும் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறமும் நீங்கள் 1000வது நாள் வந்தாலும் அதே உஷாரோட அப்படின்னா புரியுது இல்லைங்களா, ரொம்ப ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அப்போது செலிபஸில் ஸ்ட்ராங்காக போக முடியும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது, பை டூயிங் குண்டலினி ப்ராக்டிஸ் வில் இன்க்ரீஸ் ஹங்க்ரி சென்ஸ், ரிப்ளை மீ ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரவீன் பிரவீன் சகோதரர், சகோதரரே குண்டலினி ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது இல்லைங்க, எந்த சக்கரால நீங்க தவம் செய்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த பசி அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்க வந்து மூலாதார சக்கராவிலும் சுவாதிஷ்டான சக்கராவிலும் மணிப்பூரக சக்கரா கீழ் இருக்கிற கீழ்நிலை 3 சக்கரங்களில் ஆழ்ந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் தவம் குண்டலினி தவம் செய்யும் போது அப்போ ஹங்கரி சென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். இன்னொன்னு, செலிபஸில் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த சக்கரால் நீங்கள் இருந்தாலும் பசி அப்படிங்கிறது உண்மையிலேயே பசி வரும்போது தான் பசிங்கிற சென்ஸ் அதிகரிக்கும். மேலும் அதிகமாக தியானம் செலிபஸி மெடிடேஷன் இருக்கிறவங்களுக்குலாம் பெருசாக பசி ஆகாது, மைலேஜ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி உடம்பு மாறிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு கார் இருக்குது, 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குனா 10 கிலோமீட்டர் தான் போகுது. அப்போது அதே இன்னொரு கார் இருக்குது, 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குன்னா 50 கிலோமீட்டர் போகுது. எந்த கார் நல்லா இருக்குது?
நான் அடிக்கடி பசி எடுத்து பசி, அது அடிக்கடி பெட்ரோல் ஊத்திட்டே இருக்கிற கார் தான் நல்ல காரா, இல்ல கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தினாலே நீண்ட தூரம் போற கார் நல்ல காரா? இப்ப நம்ம உடல் நம்ம எப்படி வச்சுக்கணும், கொஞ்சமா சாப்பிட்டா கூட அந்த எனர்ஜி சில நாட்களுக்கு கூட ரீட்டைன் ஆகிற அளவுக்கு இருக்குதுன்னா அந்த உடம்பு சிறப்பா மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம்ங்க. பசிச்சா பசிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இல்லை, உடம்புல எனர்ஜி குறைவாக இருந்து அப்புறம் பசிச்சதுன்னா சரி, உடம்புல எனர்ஜி இருக்கும்போது பசிக்கணுங்கிற தேவையும் இல்லைங்க. ஸோ பசிங்கிற விஷயத்த இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மெத்தடு சரியான மெத்தடு கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் பசித்து புசின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ கலாச்சாரத்தில் மூணு வேளை சாப்பிடுது அப்படின்ட்டாங்க. மூணு வேளை சாப்பிட்டா வியாதி ஸ்ட்ரென்த் ஆயிரணும், குறைஞ்சபட்சம் ரெண்டு வேளை சாப்பிட்றத சிறப்புங்க. அப்புறம் நீராகாரத்தை இடையில இடையில சேர்த்திக்கங்க. ரெண்டு வேளை சாப்பிட்றது ஓரளவுக்கு போகி போகமாக இருக்கிற வாழ்க்கை தான், கஷ்டப்படுற வாழ்க்கை இல்லைங்க. ஆனால் மூணு வேளை சாப்பிடும்போது உடல் உடலுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம், அதுலேயே எனர்ஜி வீணாகுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சரவணன் சகோதரர், இரவு நேரங்களில் விந்து வெளியான ஒரு நாள் ரொம்ப மோசமான நாள், இதை தவிர்க்க நல்ல வழி கூறுங்கள் அண்ணா. இரவு நேரங்களில் பெட் ட்ரீம்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில் வர்றதுக்காகவே நம்ம ஸ்பெஷலாக விந்து ஜெயம் பயிற்சி கொடுத்துருக்கோம் ஆச்சுங்களா. அதுக்கு வந்து வழிமுறைகள் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அது நேரடியான பயிற்சி வழிமுறைகள். நீங்கள் வந்து போதனைகளை கேட்டு திருந்திடுவீங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, இல்லை நமக்கான ஒரு பயிற்சி முறைகள் இருந்தால் அப்போ எளிமையாக இருக்கும்னா இந்த பயிற்சி முறைகள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் இரவு நேரங்களில் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றதெல்லாம் விட்டுறணும், அந்த பழக்கத்தை விட்டுறணும். இரவு நேரங்களில் அப்படி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ருங்க, அப்போ 10 மணிக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. ஸோ உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தவறில்லை. அப்போது நம்ம வாழ்க்கையும் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அப்புறம் உறங்கும்போது கோல்டு ஷவர் எடுத்துக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், எல்லாம் ஓல்டு வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், நிறைய ஐடியா கிடைக்கும். அண்ணா வணக்கம், எனக்கு 22 வயது ஆகிறது. நான் 15 வயது முதல் தினமும் இரவு பெண்களின் தவறான புகைப்படங்களை நினைத்து கொண்டு உறங்குவேன். மாதத்துக்கு 5 முறை பெட்ரீம்ஸில் விந்து சக்தி வீணாகும், ஆனால் இதுவரை ஒரு முறை கூட சுய இன்பம் செஞ்சதில்லை. தங்களின் பதிவுகளை பார்த்த பிறகு கடந்த 19 நாட்களாக கட்டுப்பாட்டுடன் ஆர்காசம் அதாவது உச்சகட்ட இன்பம் வராமல் இருந்து வருகிறேன். இவ்வாறு சுய இன்பம் மற்றும் உச்சகட்ட இன்பம் செய்யாமல் இருப்பது தான் பிரம்மச்சரியமா, அல்லது பிரம்மச்சரியம் என்பது நம் எண்ணங்களை சேனலைஸ் செய்வதா? நான் அரசாங்க வேலைக்காக IAS போட்டித் தேர்வுக்கு படித்து வருகிறேன். கடந்த 19 நாட்களில் என்னால் எண்ணங்களை படிப்பின் மேல் முழு வீச்சாக செலுத்த முடியவில்லை. டிவி மியூசிக் யூடியூப் என்று எண்ணம் சிதறுகிறது. ஆகையால் நான் செய்யும் பயிற்சி வித்தை வீணாக்காமல் இருப்பது சரியானதுதானா? 6 வருடங்கள் வித்து சக்தியை வெட்ரீம்ஸ் மூலமாக வீணாக்கியதற்கு தீர்வு உண்டா? பிரம்மச்சரியம் மூலம் நாம் நம் இலக்கை எப்படி அடைவது? இம்மூன்று வினாக்களுக்கும் விடையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன் சகோதரரே. நீங்கள் கேட்ட 3 கேள்வி பார்த்துடலாம் இன்னொரு தடவை. நான் செய்யும் பயிற்சி அதாவது வித்து சக்தி வீணாக்காமல் இருப்பது சரியாது தானே? இதுதான் வாழ்க்கை முறை ஆச்சுங்களா. நீங்கள் வித்து சக்தி வீணாக்கிட்டு இருக்கிறதா தவறானது, வித்து சக்தி வீணாக்காமல் இருக்கிறதா தான் இயல்பான வாழ்க்கை. ஒரு உதாரணம் சொல்லணும்னா முதல் 15-20 நாள் தான் கஷ்டம், அதே 100 நாள் கடந்தவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக இருக்கு. ஏன் அப்போ 100 நாள் கடந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா கஷ்டமாக இருக்கணும் அப்படி இல்லை? ஏன்னா அதுதான் இயல்பு, உடலின் இயல்பே தேவையில்லாம ஏன்னா நம்ம குழந்தை தேவை, நமக்கு வாரிசு தேவை, அதனால் வர கஷ்டங்களை சந்திக்கிறதுக்கும் ஏற்றுக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம். நம்ம ஒரு ஆடம்பர வேலை தான் ஆச்சுங்களா, ஒரு குழந்தையை வளர்த்தி எல்லாமே ஒரு ஆடம்பரம் தான். அது அதுக்கான தேவை இருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு தவறும் இல்லை. அப்போ மட்டும் நீங்கள் சக்தியை வீணாக்குனீங்கன்னா ஒரு தவறும் இல்லை, நீங்கள் வலிமையாக இருப்பீங்க, எல்லா விதத்திலும் வலிமையாக இருப்பீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க, 6 வருடங்கள் வித்து சக்தி வெட்ரீம்ஸ் மூலமாக வீணாக்கிட்டீங்க, அதுக்கு தீர்வு உண்டா அப்படின்னா வீணாக்குனதை நீங்கள் திரும்பவும் கெயின் பண்ணிட முடியும்னா இழந்தது இழந்தது. ஆனால் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற உயிரணுக்கள், உங்ககிட்ட உற்பத்தியான உங்களுடைய வாரிசுகள் உங்ககிட்டயே இருக்கும், உங்களை நம்பி இருக்கும் உங்ககிட்ட ஆச்சுங்களா, அதை உங்களால் காப்பாற்ற முடியும். இதை நீங்கள் காப்பாற்றி சரியாக பண்ணிட்டு இருக்கும்போது உடன் சில பயிற்சி முறைகளை நம் சித்தர்கள் வழி வழியாக சொல்லிக் கொடுத்த பயிற்சி முறைகளை நம்ம ஆழ்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அப்போ என்னாகும், விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் நம்ம ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ஆழ்ந்து விந்து ஜெயம் பயிற்சியை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா செலிபஸியோடு சேர்ந்து நீங்கள் இழந்து விட்ட சக்தியை பெரும்பாலும் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே இது நீங்கள் மீட்டெடுக்கிறது அப்படின்னு கேட்டதுனால அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டேன். இம்மூன்று வினாக்களுக்கும் விடை, பிரம்மச்சரியம் மூலம் நம் இலக்கை எப்படி அடைவதுன்னா பிரம்மச்சரியம் மூலமாக நம்மக்கிட்ட உற்பத்தியாகிற அபரிமிதமான சக்தியை அதாவது 5 புலன்கள் வழியாகவும் வீணாகவும், அதே காந்த ஆற்றல் மூலமாக வீணாகும், எண்ணங்கள் மூலமாக வீணாகும், தேவையில்லாத சாப்பிட்டு இருந்தாலும் வீணாகும், அந்த எனர்ஜி எல்லாம் சேனலைஸ் பண்ணி சூரிய ஒளி பல இடங்களில் பரவிட்டு இருந்தால் அதனால் ஒரு நெருப்பு உண்டாக்க முடியுமா? எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் முடியாது. ஆனால் அதையே ஒரு குளியாடி மூலமாக அந்த நெருப்பை
ஒரு குறிப்பிட்ட காகிதத்து மேலே குவிச்சு செலுத்தும் போது அது பத்திட்டு இருக்கும். அந்த அந்த பேசிக் தான் நம்ம பயிற்சி முறைகளே. நம்மகிட்ட அபரிமிதமாக விந்து சக்தி மூலமாக, ஐம்புலங்கள் மூலமாக, பல்வேறு விதங்களில் வீணாகிற சக்தியை அப்படியே குவித்து நம் லட்சியம், ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு ஒரு ஆசைகள், லட்சியம், குறிக்கோள்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நேராக நம்ம சக்தியை செலுத்தணும். அதுதான் பயிற்சியாகவும் கொடுத்துருக்குறோம். ஸோ அது செய்யும்போது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு முத்திரை பதித்தல், வசிய பயிற்சிகள், வசியத்தை வந்து செலுத்துறது, எப்படி நம்ம ஈர்க்கிறது, எல்லாமே நம்ம பயிற்சிகளாவே கொடுத்தாச்சு. இதென்னமோ நாம் உருவாக்கணும்னு நினைக்க வேண்டாங்க, நம்ம சித்தர்கள் சொன்னதை நம்ம பயிற்சி முறைகளை உருவாக்கி இருக்கிறோம். சித்தர்கள் பேப்பர்ல சொல்லி வச்சதை நாம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஆபாச விஷயங்கள்லாம் வீடு வீடுக்கு வந்தாச்சு, மொபைல் போன்லேயே வந்ததுக்கு அப்புறம் நம்ம தியான தவ மெடிடேஷன் தீட்சை அனைத்து முறைகளும் இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நேரில் போயிட்டு உட்காந்து பயிற்சி எடுத்து காலத்தை விரயம் பண்ணி அப்படி போகிறதெல்லாம் இல்லாம எல்லாம் நம் இருக்கும் இடத்துல வர்ற மாதிரி இறையருளால் நாம் அதை உருவாக்கியாச்சுங்க. அதுக்கான பயணம் போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் நம்ம அதை வந்து சீர் செய்வதும் அப்டேட் செய்வதும், அதுக்கான புதிய தவமுறைகளை ஆட் செய்யறதும், சைடு எஃபெக்ட்ஸ் வர்ற விஷயங்களை வந்து ஆல்ட்ரேஷன் பண்றதும், எல்லா விஷயங்களும் அறிவின் தெளிவோடு நம்ம இறைவனின் துணையோடு செஞ்சுட்டே இருக்கும். ஆச்சுங்களா, தவமுறைகள் அபரிமிதமா சேர்த்துட்டே இருக்கும், இன்னமும் நிறைய சேர்ந்துட்டே இருக்குங்க. ஸோ அதனால சகோதரர் இந்த சின்ன வயசுல இணைஞ்சு வரும்போது நல்ல பல மாற்றங்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரை. அடுத்தது, அண்ணா வணக்கம், 128 நாட்கள் சிலிபஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன், ஆனால் ஒவ்வொரு 15 முதல் 20 நாளுக்குள் இரவு தூக்கத்தில் வீணாகி விடுகிறது. நான் முற்றிலும் சைவ உணவையே உண்கிறேன், மேலும் இரவில் குளித்துவிட்டு வருகிறேன். இருப்பிடும் அதிகப்படியாக 20 நாளுக்குள் நைட்ஃபால் ஆகிவிடுது. கைண்ட்லி ஆன்சர். நான் சகோதரர், 128 நாள் கடந்துட்டீங்க சிலிபஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இப்போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் ஆழ்ந்து செய்யணும். ஒரு நாளைக்கு உடல் பயிற்சியை அதிகப்படுத்துங்க, அப்புறம் விந்துஜெயம் பயிற்சியை செய்யறக்க ஆரம்பிங்க. விந்துஜெயம் பயிற்சியை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா தாராளமாக எல்லா நேரமும் செய்யுங்க. வெட்ரீம்ஸு அந்த நைட்ஃபால் எல்லாம் வராது. அட்ஜஸ்ட் வரும்போதே நீங்கள் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படியே குறைஞ்சிரும். அதே யோகி செலிபஸியில் இருக்கிற அக்னிகாந்த விந்து பயிற்சியெல்லாம் செஞ்சீங்கன்னா அட்ஜஸ்ட் வர்ற சூழ்நிலை வந்தாலே உடம்பு பொருந்தாது. சரிங்களா, எப்படி வந்து ஒரு பிடிக்காத, நமக்கு பொருந்தாத, பிடிக்காத ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தொடும்போது நமக்கு ஒரு அருவறுப்பான ஃபீல் வர மாதிரி அக்னிகாந்த விந்து பயிற்சியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆயிரும், வேண்டாம், நமக்கு உடம்பே பிடிக்காது. அந்த மாதிரியான யோகிகளுக்கான பயிற்சி முறைகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஆகவே நீங்கள் வந்து 20 நாள் குறுக்க இப்படி ஆகிட்டே இருக்கு அப்படின்னா தியானத்தாலும் மெடிடேஷனாலும் உங்களால் சீர் செய்ய முடியல அப்படின்னா தயவு செஞ்சு சித்தர்களின் வழிமுறையான அந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நம்ம சக்தி ஆகணும், வலிமை அடையணும். ஆச்சுங்களா, அதுக்கு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது சகோதரர், வணக்கம் அண்ணா, 25 வயது, 5 நாட்களாக கேச்சரி மற்றும் கீகள் எக்ஸசைஸ் செய்து வந்தேன், பின்னர் வெட்ரீம்ஸ் வந்து விட்டது, அதனால் பயிற்சிகளை நிறுத்திவிட்டேன். விந்துஜெயம் பயிற்சி தொடங்கவில்லை. பின்னர் ஆசன வாயில் மூலம் போன்று வந்துள்ளது. ஆங்கில மருத்துவர்களை மருந்துகளை எடுத்துக்கொள்கிறேன். வெட்ரீம்ஸுக்கு பின்னர் இது 6வது நாள் சிலிபஸில் உள்ளேன். 6வது நாள் சிலிபஸில் உள்ளேன். எப்போது இருந்து மீண்டும் பயிற்சியை தொடங்குவது என்று கூறுங்கள். வேறு ஏதேனும் வழிமுறை உள்ளதா? 7 மாதமாக ஃபேப் செய்யவில்லை, ஆனாலும் 20 நாட்களுக்கு மேல் சிலிபஸை ஃபாலோ செய்ய முடியவில்லை. நைட்ஃபால் ஆகிவிடுகிறது, மனதுக்கு கஷ்டமாக இருக்கு. வாழ்க வளமுடன் சகோதரன். அதாவதுங்க, கேசரி முத்திரை அப்படிங்கிற பயிற்சி வந்து பிரச்சனை இல்லை, அதுக்கும் நீங்கள் இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கீகல் எக்ஸசைஸும் பெரிய குழப்பம் கிடையாதுங்க, அது தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அதாவது கேச்சரி முத்திரை செய்கிறீங்க, அது எப்போ செய்யணும் அப்படின்னா, கேச்சரி முத்திரைக்கு நான் பலமுறை சொல்லியிருப்பேன், கேச்சரி முத்திரை எப்போ பலன் கிடைக்கும்னா விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சால் தான் கேச்சரி முத்திரையில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஒன்று, விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்கிறதுக்கு ஒரு பார்ட் தான் கீகல் எக்ஸசைஸ். ஸோ கேச்சரி முத்திரையும் கீகல் எக்ஸசைஸும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதே சமயத்தில் விந்துஜெயம் பயிற்சி சேர்த்து நிச்சயமாக செய்யுங்க. விந்துஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா தான் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சொல்கிறது தயிர் இருக்குது, மற்ற எடுத்து கரைஞ்சாச்சு, வெண்ணெய் வந்துருச்சு, ஆனால் வெண்ணெய் நான் எடுக்கல அப்படின்னீங்கன்னா அப்போ அது வெண்ணெய்னால என்ன பயன், அது வெண்ணெயும் கெட்டுத்தானே போகும். அப்போது விந்துஜெயம் பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அது அப்படியே எடுத்து நெய்யாக மாற்றி நீண்ட காலத்துக்கு உங்கள் உடலுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்கும். அப்புறமேல் வந்து நீங்கள் மூலம் போன்று வந்துள்ளது ஆங்கில மருத்துக்களை எடுத்துக்கொள்கிறேன் இருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதுக்கும் நீங்கள் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடங்கவே இல்லை. ஸோ முறைப்படி ஆங்கில மருத்துக்களை ஒருவேளை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பயிற்சி செய்யும்போது பெயினாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிற்சி செய்கிறது கொஞ்சம் நிறுத்துங்க. ஆங்கிலம் ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அது க்யூர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து இயற்கையான வழிமுறை, சித்தர்கள் சொன்ன வழிமுறை, இதை நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம். அதே நீங்கள் ஏதாச்சும் ஒரு கண்ட கெமிக்கல் எல்லாம் சாப்பிட்டு இதை நீங்கள் பண்ணியே ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. முதல்ல அந்த வேலையை முடியுங்க, அந்த பர்பஸை க்ளோஸ் பண்ணுங்கள். கெமிக்கலை உடலில் சேர்த்தாத அளவுக்கு ப்யூரிஃபையான ஒரு உடலோடு வாழ்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குங்க. அதுக்கப்புறமேல் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் சொல்கிறேன், இந்த பயிற்சி நீங்கள் சேர்ந்து செய்யுங்க. அப்புறம் இந்த பயிற்சி செய்யும்போது பெயின் வலி போன்ற விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா என்னை பர்சனல்
பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை celibacy@gmail.com உங்களுக்கு நான் முழு விளக்கம் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வணக்கம் அண்ணா, நமது யூடியூப் சேனல் பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். எனது பிரம்மச்சரிய பயணமும் நன்றாக போய்கொண்டிருந்தது, ஆனால் வெற்றியடைய முடியவில்லை. இன்னும் விடாமுயற்சியாக போய்கொண்டுதான் இருக்கிறது. 21 நாள், 30 நாள், 7 நாள், 3 நாள், 14 நாட்கள் என போய்கொண்டிருக்கிறது. இன்று முதல் உங்களுடன் பயணம் செய்தால் உங்களது 90வது நாளில் எனது 48 நாள் முடிவடையும். எனவே இன்று முதல் நான் மீண்டும் தொடங்கியுள்ளேன் அண்ணா. உங்கள் ஆசியுடன் சில குறிப்புகள் கூறுங்கள் அண்ணா. இந்த பயணத்தில் வெற்றியடைய இந்த பழக்கத்தில் ஈடுபாடு இல்லை, ஏனோ மனம் கேட்கவில்லை, வழி கூறுங்களே. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதிகபட்சமாக 30 நாள் கடந்திருக்கீங்க, பல முறை அனுபவங்கள் போயிருக்கு, கடைசியாக 14 நாட்கள் எடுத்திருக்கீங்க. உனால் நிச்சயமாக 48 நாள் கடக்க முடியும். மன உறுதியோடு கூடவே வாங்க சகோதரரே. அதாவது ஒரு நாளும் நீங்கள் வந்து முத்திரை பதித்தல் பயிற்சி அதிகமாக செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு உடல் பயிற்சி, ஒரு 30 நேரம் ஆச்சுங்களா, உடல் பயிற்சியை ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக 48 நாள் இந்த பழக்கத்தையும் இதனோடு சேர்ந்து இன்னொரு பழக்கம் செலிபஸை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்யறது, சும்மா இருக்கிறதானே. அப்போ அந்த சும்மா இருக்கிறது மட்டுமே வேலையை வைக்கிறதுக்கு பதிலாக உடன் சேர்த்து உடல் பயிற்சி, தியானம், 1 மணி நேரம் டெய்லி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேன், எந்திரி செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கட்டுப்பாடு கொண்டு வந்துக்குங்க. அப்புறம் அந்த கட்டாயம் கட்டுப்பாடு 48 நாள் வச்சிருப்பீங்களே, அந்த கட்டாயமும் கட்டுப்பாடுமே உங்களை 48 நாள் கூட்டிகிட்டு போகிறக்கும் ஒரு துணையாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக இருக்கும். வெறும் இது மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறபோது ஒரு ஃபெயிலியரானா இந்த பயிற்சி முறைகளை கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டு வரும்போது அது பாசிட்டிவாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. மேலும் நம்ம சகோதரர்கள் வெங்கடேஷ், ரவிக்குமார், ரோஹித், ரிச்சி, விஜய், தமிழ், சக்தி, கணேஷ், முத்துக்குமார், பரமசிவம், சிவம் போன்றவங்கெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரர்களே. அடுத்தது அன்பரசன், 194வது நாள் ரமேஷ் சகோதரர் முதல் நாள் துவங்கியிருக்கீங்க. ஃபிட்னஸ் ப்ரோ 6வது நாள். அடுத்தது ஜெகதீஷ் சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா 31 நாள், கணேஷ் சகோதரர் 181 நாள், பாலாஜி 42 நாள், பாலகிருஷ்ணன் 136 நாள், வெங்கடேஷ் 47 நாள், பிரபாகரன் 38 நாள், பரமசிவம் சிவா 131 நாள், கணேசன் சகோதரர் 181 நாள், சியான் சகோதரர் மறுபடியும் தொடங்கியிருக்கீங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. விந்த சக்தியை காத்து வர்றேன். பல சகோதரர்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இமெயிலையும் போட்டிருக்கீங்க, நான் அதை கலெக்ட் பண்ண வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். கேள்வி பதிலுமே ஒரு சிலது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சகோதரர்களே திரும்பவும் அப்படியே டைப் பண்ணுங்கள், நான் நாளைய தினம் நிச்சயமாக நான் பார்த்துருவேன். ஏன்னா நிறைய கேள்வி பதில்களும் வந்துட்டுருக்கு. ஸோ இது போல் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்காக நம்ம சிலபஸை ஃபாலோ பண்ணுறோம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மிக மிக முக்கியமான பல்வேறு ரகசியம் வேணும். நம்முடைய ட்ரெடிஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப பழமையானது. அதையெல்லாம் தொகுத்து பாதுகாத்து வைக்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். அது யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அருமையாக நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு பயனளிக்கும் விதத்தில் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நம்முடைய இந்த கலிகாலம் எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. போன வாரத்தில் திடீர்னு கொரோனா வந்தது, நாடே முடங்கிச்சு, 6 மாதம் யாராச்சும் கனவுல கற்பனை பண்ணாங்களா? இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கிய பல்வேறு விஷயங்களுக்கும் நேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறக்காக உதாரணமாக சொல்லணும்னா ஒரு முன்னோர்கள் பண்ணின உருவாக்கின ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் ஒரு பக்கம், இந்த தற்காலத்தில் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்திற்காக இப்போ ஹீலர் பாஸ்கர் ஆகட்டும், ஜேசி சுந்தர், செந்தமிழன், பல்வேறு பரமானந்தம் போன்ற பல சகோதரர்கள் வந்து மிக மிக நல்ல விஷயங்கள்லாம் பேசி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பாதுகாத்து எடுத்து வைக்க வேண்டிய விஷயங்கள். அது போக வந்து இந்த மாதிரி திருமந்திரத்தை பற்றி எத்தனையோ பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் விளக்கங்கள், அப்புறம் பல்வேறு விஷயங்கள், அதாவது வந்து கல்வி முறை, சமையல் முறை, எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கிறவே எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம ஆவணப்படுத்தி பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது. ஆர்ச்சிவ் பண்ண மாதிரி பண்ணி எடுத்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிறு பிள்ளையார் சொல்லியாக நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம சமுதாயத்துக்காக ஒரு ஊழிக்காலங்கள் அல்லது கலிகாலம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் நம்மளது நம்ம பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா? எல்லாமே நம்ம எனர்ஜி தானே, நம்ம சமுதாயத்தின் எனர்ஜி தானே. அதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்ம தொடங்கியிருக்கோம். அது மிகப்பெரிய பகீரத முயற்சி மாதிரி அதை வந்து நம்ம தொடங்கி ஆரம்பிக்கலாம்ட்டு குறைஞ்சபட்சம் இந்த பொங்கல்லிருந்து ஆரம்பிச்சிடலான்ட்டுங்க. அதுக்கு சகோதரர்கள் எந்த விதத்திலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறவங்க பலரும் மெயில் பண்ணியிருக்கீங்க. சகோதரர்கள் எந்த விதத்திலும் துணையாக வர்றதுக்கு தயாராக இருந்தால் அதில் ஒரு அறம் காவலர்களாக, அது நம்முடைய பொக்கிஷங்களை பாதுகாப்பவர்களாக டிஜிட்டல் வழியில் சேமித்து வைக்கிறதுக்கு எனக்கு மெயில் பண்ணலாம். சகோதரர்களை இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு. சிலர் வந்து சங்கடப்படுறாங்க, செலிபஸை பற்றி ஷேர் பண்ணால் நம்மளை வந்து ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியது இல்லைங்க. அதாவது நம்ம வந்து உண்மையை பேசுகிறோம், அது ஆரம்ப கட்டத்தில் சிலருக்கு ஸ்ட்ரகிளாக தான் தெரியும். ஆனால் போக போக ஆச்சுங்களா, போக போக பலரும் உணர ஆரம்பிச்சிருவாங்க. உணர ஆரம்பிக்கும் போது அப்புறம் இது நார்மலைஸ் ஆயிருங்க. அதாவது உங்களுக்கு சாஃப்டாக தெரிகிற ஷார்ட் வீடியோஸையாச்சும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. மேலும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் celibacy@gmail.com மெயில் பண்ணுங்கள் அல்லது கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன். ஒவ்வொருவரும் நம்முடைய உயிர் அணுக்களை, நம்முடைய வாரிசுகளை நம் உயிரின் மேலாக வச்சு காப்பாற்றணும் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.